வாசகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். கவிதை இரவு நிகழ்ச்சியின் இன்று 7வது நாள். கடந்த 6 நாட்களாக வந்து நம்ம கவிதைகள் வந்து பார்த்துட்டு வரோம். வெவ்வேறு கவிஞர்களோட கவிதைகள், வெவ்வேறு தரங்கள் சார்ந்த, வெவ்வேறு தரங்கள் சார்ந்த கவிதைகள் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான கவிஞரோட கவிதைகள், கவிஞர் ஆனார் ஈழத்து பெண் கவிஞர். அவங்களோட கவிதைகள் பார்த்திங்கன்னா ஈழத்து தமிழ் நவீன கவிதைகளுக்கு ஒரு புதிய முகம் தந்த கவிதைகள்னு கூட சொல்லலாம். அவங்களோட கவிதைகளில் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் ஆரவாரம் இல்லாத பதிவுகள் வந்து அவங்களோட கவிதைகளில் நம்மளுக்கு தெரியும். ஒரு புரிய நெறி பாங்கையும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கவிதைகளுக்கு வந்து ஒரு அழகான தனித்தன்மையும் இருக்குது. நான் இந்த கவிதைகள் வாசிக்கும் போது எனக்கு இது வாசித்ததில் என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு துயரம் மற்றும் அந்த துயரத்திலேயே வந்து ரொம்ப வசீகரமான வார்த்தைகளோடையும் எழுத்துக்களோடையும் கவிதைகள் வந்து ரொம்ப செறிவாக எழுதியிருக்காங்க. இவங்களோட கவிதைகள் வந்துட்டு பல நூல்களில் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதமி அப்படிங்கிற கவிஞர் அனாரோட வலையிலேயே நீங்கள் போய் பார்க்கலாம். மேலும் நான் எடுத்திருக்க கவிதைகள் வந்துட்டு பெயல் மணக்கும் பொழுது அப்படிங்கிற தொகுப்பு வந்து ஆ மங்கை அவர்கள் தொகுப்புலேருந்து நான் அனாரோட கவிதைகள் எடுத்திருக்கேன். நம்ம அவங்களோட கவிதைக்குள்ளே போகலாம். முதல் கவிதை வந்து ஒரு காதலனுக்கு வந்து தன்னோட காதலி வந்து தன்னோட அன்பையும் உணர்வையும் வந்து எந்த மாதிரி அவனை பிரிஞ்சிருக்கும் போது எப்படி வெளிப்படுத்துகிறா அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து கவிஞர் அன்னார் வந்து சொல்லியிருக்காங்க. கவிதையின் தலைப்பு ஒற்றை முத்தம். கலங்கமின்மையின் பளிங்கொழியாய் மலையுச்சியில் சரிந்து கிடந்தாய், பிரித்தெடுக்க முடியாதவாறு பள்ளத்தாக்கின் கருங்குழிகளை ஒளியால் பூசுகிறாய். மரங்களின் இடைவெளி கூடாக விழுந்த இறந்த கால வெட்கங்களின் வெளிச்சத் தீற்றர்களை திரும்ப நினைத்து நாணம் உருகிறேன். என் விழாவிலிருந்து கேட்கின்றன நம் இரகசிய வெட்டுக்கிளிக்களின் கீச்சிடுதல்கள். மௌனம் உருவாக்கிய பாறை தழும்புகளை ஊடறுத்து கொட்டும் அருவிக்குள் என்றோ தந்து போன ஒற்றை முத்தம் கூழாங்கற்களில் உருண்டு உரசி சத்தம் எழுப்புகிறது. கற்களின் இடுக்குகளுக்குள்ளே தாபத்தி வலைகளின் நீர் வளையங்கள் ஆகிறேன். உன் கண்கள் ரகசியங்களுடன் சுழலும் போதெல்லாம் இரவின் சதுப்பு நாணல்களுக்குள் புதைகின்றன நட்சத்திரங்கள். மீண்டும் வாசிக்கிறேன். கலங்கமின்மையின் பளிங்கொழியாய் மலையுச்சியில் சரிந்து கிடந்தாய், பிரித்தெடுக்க முடியாதவாறு பள்ளத்தாக்கின் கருங்குழிகளை ஒளியால் பூசுகிறாய். மரங்களின் இடைவெளி கூடாக விழுந்த இறந்த கால வெட்கங்களின் வெளிச்சத் தீற்றல்களாய் திரும்ப நினைத்து நாணம் உருகிறேன். என் விழாவிலிருந்தே கேட்கின்றன நம் இரகசிய வெட்டுக்கிளிகளின் கீச்சிடுதல்கள். மௌனம் உருவாக்கிய பாறை தழும்புகளை ஊடறுத்து கொட்டும் அருவிக்குள் என்றோ தந்து போன ஒற்றை முத்தம் கூழாங்கற்களில் உருண்டு உரசி சத்தம் எழுப்புகிறது. கற்களின் இடுக்குகளுக்குள்ளே தாபத்தி வளையங்களில் நீர் வளையங்களாகிறேன். உன் கண்கள் ரகசியங்களுடன் சுழலும் பொழுதெல்லாம் இரவின் சதுப்பு நாணல்களுக்குள் புதைகின்றன நட்சத்திரங்கள். காதலை வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் வெளிப்படுத்துகிற கவிதைன்னு கூட நான் சொல்லுவேன். ஒற்றை முத்தம், தன்னோட காதலன் வந்து கொடுத்த சென்ற ஒற்றை முத்தத்தை வச்சு அவங்களோட நினைவுகளில் வந்து வாழ்ந்துட்டுருக்க ஒரு பெண் வந்துட்டு அதை பிரிவில் வந்து வாழ்கிறப்போ அவங்களோட மனசு எப்படி இருக்கும், அவங்களோட நினைவுகள் வந்து எந்த மாதிரி சுழன்று கொண்டு இருக்கும், அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான வார்த்தை ஆடல்கள். ரொம்ப ஒரு இயற்கை சார்ந்து ரொம்ப இயற்கை தன்மையாக வந்து வர்ணிச்சிருக்காங்க. அவங்களோட வர்ணனை வந்து ரொம்ப அழகான வர்ணனைகள் வந்து இந்த கவிதையில் தெரிகிறது. அடுத்தும் வந்து தன்னோட காதலனை வந்து அவனோட சேர்ந்திருந்த நாட்களில் அவனுடைய நேரங்கள் வந்து நான் எந்த மாதிரி செலவிட்டேன் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒன்றாக எரியும் சுடர், தானும் தன் காதலனும் எப்படி சேர்ந்திருந்தோம், ஒன்றாக எப்படி இருந்தோம் அப்படிங்கிற ஒரு கவிதையை பார்க்கலாம். உன் பொருட்டு அந்த பாடல் என்னை தழுவி கொண்டிருந்தது, உயர்ந்து செல்லும் புகை போல மிதக்கின்றன படிகளில் உன்னோடு உயர உயர நடக்கின்றேன். என் கண்ணீர் திரண்ட திரையில் உன் நெற்றியை முட்டிக்கொள்கிறாய், இருண்மைகளின் நெருக்கதிக்கு முன்னே நீ எனும் ஒற்றை சுடர் அணையாதிருந்தாய். நிறுத்தப்பட்டு மறுகணம் ஆரம்பிக்கும் போது இரு தாளத்தின் சத்தங்களுக்கிடையே நெடுங்காலம் உறங்கி போயிருந்தேன். ஒரு பாடலை கேட்கும்போது அவரோட காதலனோட நினைவுகள் வந்து எந்த மாதிரி வரும், பிரிஞ்சிருக்கும் போது வந்து நினைவுகள் வந்து என்றைக்குமே வந்தும் போயிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு பாடலில் அந்த இரு தாளங்களுக்கிடையே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய நினைவுகள் வந்து போகுங்கிறது வந்து
ரொம்ப ஒரு யதார்த்தமான விஷயத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. ஒன்றாக எரியும் சுடர், தன்னோட நினைவுகள் வந்து அவனோட வாழ்ந்த நினைவுகளை வந்து இன்ன வரைக்கும் நான் வந்து என்னை விட்டுட்டு போனாலும் உன்னிடமிருந்து நான் பிரிஞ்சு இருந்தாலும் இன்றும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்காங்க. உன் பொருட்டு அந்த பாடல் என்னை தழுவிக்கொண்டிருக்கிறது. உயர்ந்து செல்லும் புகை போல மிதக்கின்ற படிகளில் உன்னோடு உயர உயர நடக்கின்றேன். என் கண்ணீர் திரண்ட திரையில் உன் நெற்றியை முட்டிக்கொள்கிறாய். இருள் நிர்கதிக்கு முன்னே நீ என்னும் ஒற்றை சுடர் அணையாதிருந்தாய். நிறுத்தப்பட்டு மறுகணம் ஆரம்பிக்கும் இரு தாளத்தின் சத்தங்களுக்கிடையே நெடுங்காலம் உறங்கி போயிருந்தேன். என் வாழ்க்கையே இருந்தலா இருந்தாலும் நீங்கிற வெளிச்சம் வந்து என்றைக்குமே என் வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப உன்னதமான விஷயமும் கூட. அவங்களோட அடுத்த கவிதை என்னென்னா, ஒரு தாபத்தில் இல்லை நம்ம தகிப்புத்தன்மையுடைய ஒரு பெண், அதாவது தன்னோட சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் சமுதாயத்தினாலும் தான் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு அந்த தகிப்புத்தன்மையில் வந்து ஒரு எழுதியிருக்க கவிதைன்னு கூட நான் சொல்லுவேன். கவிதை தலைப்பு வந்து இரவுக்குள் கூர்ந்து பார்க்கிறேன். சாப இலை குவியல்களில் கருகும் மனதின் தணலை இரவுக்குள் கூர்ந்து பார்க்கிறேன். சாப இலை குவியல்களில் கருகும் மனதின் தணலை இரவுக்குள் கூர்ந்து பார்க்கிறேன். சுழல் காற்றிடையே கலைந்தே போகின்ற கனவுகளின் திரள் வடிவத்தை மௌன மெழுகினால் கட்டப்பட்டு களஞ்சியமாகி தொங்கும் துயரின் தேன் கூடுகளை ஏற்ற இறக்க வளைவு பாதையில் பயண வடுக்களை சாந்தப்படுத்தும் மயிலிறகு வருடலை மலை துளிகளை விட அதிகமான துளிகளால் குவிக்கப்பட்டிருக்கும் சொற்களெனும் குருத்து மணல் குன்றுகளை சாப மரத்தையே விழுங்கிக் கொண்டிருக்கும் சர்ப்பத்தை வெள்ளை திட்டிலிருந்து வண்ணத்து பூச்சிகள் எதற்காக தோன்றின? நட்சத்திரங்களின் தோளில் மென்னிறங்களை தடவி விடுகிறேன். எதிர்க்கரையில் தெரியும் இரு தீ குழந்தைகளை பற்றி ஒளிர்வாய் உயர்ந்து எரியும் மனமே தகதகக்கும் ஜின்னின் இரு தோகையாம். அதாவது தொலைந்து போன எதிர்கால தொலைந்து போன வாழ்க்கையும் எதிர்கான வாழ்க்கையும் இல்லை தன்னோட சோகத்தை வந்து அதில் இருக்க தகைப்புத்தன்மையை வந்து பல வர்ணனைகள் மற்றும் பல ஒரு எடுத்துக்காட்டுகளோடு வந்து கவிஞர் அனார் வந்து சிறப்பாக இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன். சாப இலை குவியல்களில் கருகும் மனதின் தணலை இரவுக்குள் கூர்ந்து பார்க்கிறேன். சுழல் காற்றிடையே கலைந்தே போகின்ற கனவுகளின் திரள் வடிவத்தை மௌன மெழுகினால் கட்டப்பட்டு களஞ்சியமாகி தொங்கும் துயரின் தேன் கூடுகளை ஏற்ற இறக்க வளைவு பாதையில் பயண வடுக்களை சாந்தப்படுத்தும் மயிலிறகு வருடலை மலை துளிகளை விட அதிகமான துளிகளால் குவிக்கப்பட்டிருக்கும் சொற்களெனும் குருத்துமணல் குன்றுகளை சாப மரத்தையே விழுங்கிக் கொண்டிருக்கின்ற சர்ப்பத்தை வெள்ளை திட்டிலிருந்து வண்ணத்து பூச்சிகள் எதற்காக தோன்றின? நட்சத்திரங்களின் தோளில் மென் நிறங்களை தடவி விடுகிறேன். எதிர்க்கரையில் தெரியும் இரு தீ குழந்தைகளை பற்றி ஒளிர்வாய் உயர்ந்து எரியும் மனமே தகதகக்கும் ஜின்னின் இரு தோகையாம். இதில் வந்து ஜின்கிறது வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு இனம்ங்கிறது வந்து ஒரு அரபு மொழி வார்த்தை இது ஜின்கிறது. எதிர்கரையில் எரியும் இரு தீ குழந்தைகள், அதாவது வாழ்க்கையில் வந்து எனக்கு ஒரு சோகமும் இருக்குது, இருந்தாலும் அதை நான் மறைச்சு இன்னொரு வாழ்க்கையும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இரண்டு வேறு கருத்துக்களை தகிப்புத்தன்மையோடு தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணோட உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கவிதையில் வந்து ரொம்ப எடுத்துக்காட்டுக்கள், அதாவது அவங்களோட வர்ணனைகள் அந்த இது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க கவிஞரானார். அடுத்த கவிதை வந்து ஈரல், அதாவது தன்னோட வாழ்க்கையில் வந்து அவங்க எந்த மாதிரி கஷ்டங்களை வந்து அந்த ஈழத்தமிழர்கள் வந்து அனுபவிச்சிருப்பாங்க, தங்கள் அனுபவித்த கொடுமையே வந்து கண் முன்னாடி நிறுத்துகிற கவிதைன்னு கூட நான் சொல்லுவேன். ஈரல். ஆணுக்கு ஒரு சிலுவையும் அறைந்து கொள்ள ஆணிகளும் தந்து ஆண்டுகள் பலவாச்சு. இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றோம். வாழ்வை தின்று கொண்டிருக்கிறது மரணம். காலத்துயர் முழுதும் கண்ணீரின் கரைகள், கரல் பிடித்து போயிற்று வாழ்க்கையின் கதைகள். முக்காட்டு பிறைகளின் நெஞ்சினில் தொப்பிக்குள் சுடுகிற நிலவு முகங்களில் வேர்பிடித்திருந்த நம்பிக்கை அத்தனைக்கும் ஒரு நல்ல நாளில் அவர்கள் கொல்லி வைத்தனர். அழிவுகளை அகற்றும் ஒரு இழிவோடு மானுட வரலாற்றிற்கே கறி பூசினர். கூடும் கலைந்தன, குஞ்சுகள் பொறித்து குலாவிய திசைகளும் இருண்டன, யாவையும் இழந்தோம். எத்தனை வம்சங்கள் வேர்கொண்ட மண், அத்தனை தலைமுறையின் தலைவிதியும் துப்பாக்கிகளின் நிர்பந்தத்தில் தலைகீழாயிற்று.
காலம் முழுவதற்குமாய் அந்த நிலத்தின் மீதுதான் எங்கள் உயிரை வைத்திருந்தோம். நாம் வாழ்ந்த வீடு, நாம் தோட்டங்கள், நம் நமது சந்தோஷம், நம் உரித்து சகலம் பிரித்தெடுத்து வெறுங்கையுடன் விரட்டப்பட்டதும் சதி செய்தவர்கள் என்றே சந்தேக பழி சுமந்து சதிகார பதிவாங்களுக்கு பலியாகி போனதும் அதே நிலத்திலிருந்துதான். ஒளி பொருந்திய எங்கள் ஜீவிதத்தை ஒரு ஒளிப்பெருக்கியின் மூலம் இருட்டடிப்பு செய்ததே தமிழ் மறவர் வீரம். தமிழை வரமாக நினைத்து வாழ்ந்திருந்த நன்றிக்கு ஆறாத சாபத்தை எமக்களித்தனர். வாழ்வையே துயர்களின் வதைக்கூடமாக்கினர். கூடுகளை விட்டு விரட்டி குழிகளிலே தள்ளினர். அன்றவர்கள் இரக்கமற்று குத்தியேற்றிய கூர் முட்கள்தானே இன்று வரை கூவ முடியாமல் எம்மவர் குரல்வலையை அடைத்தது. படையோடு வளர்ந்த எண்ணங்கள் இல்லை, பசியாறி கிடந்த திண்ணைகள் இல்லை, கயிற்றூஞ்சல் ஆடிய சோலைகள் இல்லை, சுற்றமும் சொந்தமும் இன்னும் நாசிக்குள் மணக்கிற மல்லிகை முற்றமும் காதலும் கனவும் தொட்டில்கள் கேட்கின்ற தாய்மையின் தாளாட்டுகளும் இல்லை. வெறிச்சோடி போனோம் நாம் ஐவேளை குரல் கனியும் தனித்த பாங்குழியினூடே அநீதி இழைக்கப்பட்டதெங்களின் ருகி அழுது ஆ அழுது ஆ கேட்கும் கண்ணீரின் ஈரங்கள் காய்வது என்று கிடுகு கூடாரங்களுக்குள் முதுகு கூணி கனவுகள் முறிந்து நிம்மதி இழுந்து வேகும் உயிர்களின் ஈரல் தீர்வது என்றோ. உண்மையாலுமே வந்து அவங்களோட பயம், அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கொடுமையான நிலை, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்கள், ஒரு மக்கள் வந்து ஒடுக்கப்படும் போது அவங்களோட வலி எந்த அளவுக்கு இருக்கிறோங்கிறது வந்து அவங்களோட வார்த்தைகளையே தெரியுது. ரொம்ப எளிமையான வார்த்தைகளால் ஆனால் ரொம்ப கொடுமையான வழியை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கவிஞர் அனார் வெளிப்படுத்தியிருக்காங்க. நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன் அந்த கவிதையை. ஆணுக்கு ஒரு சிலுவையும் அறிந்து கொள்ள ஆணிகளும் தந்து ஆண்டுகள் பலவாச்சு, இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றோம், வாழ்வை தின்று கொண்டிருக்கிறது மரணம். காலத்துயர் முழுதும் கண்ணீரின் கரைகள், கரல் பிடித்து போயிற்று வாழ்க்கையின் கதைகள். முக்காட்டுப் பிறைகளின் நெஞ்சில் தொப்பிக்குள் சுடர்கிற நிலவு முகங்களில் வேர்பிடித்திருந்த நம்பிக்கை அத்தனைக்கும் ஒரு நல்ல நாளில் அவர்கள் கொல்லி வைத்தனர். அழிவுகளை அகற்றும் ஒரு இழிவோடு மானுட வரலாற்றிற்கே கறி பூசினை. கூடும் குலைந்தன, குஞ்சுகள் பொறித்து குலாவிய திசைகளும் இருந்தன, யாவையும் இழந்தோம். எத்தனை வம்சங்கள் வேர்கொண்ட மண், அத்தனை தலைமுறையின் தலைவிதியும் துப்பாக்கிகளின் நிர்பந்தத்தில் தலைகீழாயிற்று. காலம் முழுவதற்குமாய் அந்த நிலத்தின் மீதுதான் எங்கள் உயிரை வைத்திருந்தோம். நாம் வாழ்ந்த வீடு, நம் தோட்டங்கள், நமது சந்தோஷம், நம் உயிர்த்து சகலமும் பறித்தெடுத்து வெறுங்கையுடன் விரட்டப்பட்டதும் சதி செய்தவர்கள் என்ற சந்தேக பழி சுமந்து சதிகார பழிவாங்கலுக்கு பலியாகி போனதுவும் அதே நிலத்தில் இருந்துதான். ஒளி பொருந்திய எங்கள் ஜீவிதத்தை ஒரு ஒளிப்பெருக்கியின் மூலம் இருட்டடிப்பு செய்ததே தமிழர் மறவர் வீரம். தமிழை வரமாக நினைத்து வாழ்ந்திருந்த நன்றிக்கு ஆறாத சாபத்தை எமக்களித்தனர். வாழ்வையே துயர்களின் வதைக்கூடமாக்கினர். கூடுகளை விட்டு விரட்டி குழிகளிலே தள்ளினர். அன்றவர்கள் இரக்கமற்று குத்தியேற்றிய கூர் முட்கள்தானே இன்று வரை கூவ முடியாமல் எம்மவர் குரல்வலையை அடைத்தது. பனையோடு வளர்ந்த எண்ணங்கள் இல்லை, பசியாறி கிடந்த திண்ணைகள் இல்லை, கயிற்றூஞ்சல் ஆடிய சோலைகள் இல்லை, சுற்றமும் சொந்தமும் இன்னும் நாசிக்குள் மணக்கிற மல்லிகை முற்றமும் காதலும் கனவும் தொட்டில்களில் கேட்கின்ற தாய்மையின் தாளாட்டுகளும் இல்லை. வெறிச்சோடி போனோம் நாம் ஐவேளை குரல் கனியும் தனித்த பாங்கொலியினூடே அநீதி இழைக்கப்பட்டதெங்கள் ரூஹி அழுது ஆ கேட்கும் கண்ணீரின் ஈரங்கள் காய்வது என்று கிடுகு கூடாரங்களுக்குள் முதுகு கூணி கனவுகள் முறிந்து நிம்மதி இழந்து வேகும் உயிர்களின் ஈரல் தீர்வது என்று. கண்டிப்பாக அவங்களோட பயம் வந்து என்னைக்கு தீருங்கிறது வந்து ரொம்ப, அதை அவங்க கேட்குற கேள்வி வந்து ரொம்ப சரியான கேள்வி தான். அந்த எதுவுமே தவறு செய்யாத பொழுது தவறிழைக்கப்பட்டவங்களா இல்லை சதி செய்தவர்கள் என்று அவங்களோட பழி சுமத்தும் போது அவங்களோட பயங்கள் வந்து அதிகரிக்க தான் செய்யும். வாழ்க்கையில் நடந்த கொடுமைகளும் பல உயிர்களை வளர்ந்து இழந்த வழிகளும் வந்து ரொம்ப அதிகரித்த வழிகளினுடைய எழுதின கவிதை இது. அடுத்தும் வந்து ஒரு காதல் கவிதை தான். தன்னை விட்டு விலகி நின்ற தன்னுடைய காதலனை எப்படி அவங்க பிரிந்திருக்கும் போது அவங்களோட உணர்வுகள் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கவிதையை வந்து இது பார்க்கலாம். விலகி நிற்பவன்கிற கவிதை.
ஒரு நிமிடத்தையும் மீதம் வைக்காமல் பொழுதை குடிப்பவனுக்காக காலம் முழுவதையும் தேக்கி வைத்து வாழ்நாளெல்லாம் அழகிறேன். ஆற்றின் ஓரங்களில் செத்த பாசி செடிகளாய் நாரும் கழிவுகளாய் பேச முற்பற்ற தருணங்கள் பிந்தைய நாளின் முடிவில் கதையொதுங்குகின்றன. அனாவசியமாக்கிவிட்ட குரணல்களை பொறுக்கி போக என் வாசலுக்கு வருகின்றன புறாக்கள். பரிசளித்த எனது ரோஜாவை எடுத்து முகரவோ, என் சமகால கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதவோ, வெப்பு சாரங்களுக்கும் விரகத்திற்கும் இன்னும் எல்லாவற்றிற்கும் பொதுவாய் இருள்மண்டி சினுங்காமல் கிடக்கும் தொலைபேசி உண்டியலில் ஒரு முத்த ஒளித்துளியை இட்டு நிரப்பிடவோ நேரம் இருப்பதும் இல்லை அவனுக்கு. கண்களிடமிருந்து பறித்தெடுத்த ஒரு பிடி கணா, காதுகளிடமிருந்து பறிக்கப்பட்ட ஒரு வெளி நிறைய இசை என்னிடம் இருக்கிறது. அவன் இல்லாத வாழ்வு நெடிகளையும் சுமந்தலைய இன்னும் இந்த ஒரே ஒரு உலகத்திலேயே தான் இருக்கின்றன எனக்கும் அவனுக்குமான வெவ்வேறு உலகங்கள். தன்னோட காதலை வெளிப்படுத்தும் போது அதை வந்து உணர்ந்து கொள்ளாமல் இல்லை உணர்ந்துட்டும் ஒரு விலகி நிற்கும்போது அதை வெளிப்படுத்துகிறவங்களோட உணர்வுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து கொடுமையாக இருக்கும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வழி தரும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப, அதாவது வார்த்தைகள்லையே விளையாடி எழுதியிருக்காங்கன்னு கூட நான் சொல்லுவேன். அதாவது ஒரு ஆற்றின் ஓரத்தில் இருக்க செத்த பாசி செடி அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு வந்து அது ஒதுக்கப்பட்டதோட வழிகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வழிங்கிறது வந்து ரொம்ப வார்த்தைகளில் வந்து நம்மளுக்கு கேட்கும் போதுமோ இல்லை படிக்கும் போதே வந்து தெரிய ஆரம்பிக்குது. நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன் அந்த கவிதையை. ஒரு நிமிடத்தையும் மீதம் வைக்காமல் பொழுதை குடிப்பவனுக்காக காலம் முழுவதையும் தேக்கி வைத்து வாழ்நாளெல்லாம் அழைகிறேன். ஆற்றின் ஓரங்களில் செத்த பாசி செடிகளாய் நாரும் கழிவுகளாய் பேச முற்பட்ட தருணங்கள் பிந்தைய நாளின் முடிவில் கதை உறங்குகின்றன. அனாவசியமாக்கிவிட்ட சொற்குரணல்களை பொறுக்கி போக என் வாசலுக்கு வருகின்றன புறாக்கள். பரிசளித்த எனது ரோஜாவை எடுத்து முகரவோ, என் சமகால கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதவோ, வெப்பு சாரங்களுக்கும் விரகத்திற்கும் இன்னும் எல்லாவற்றிற்கும் பொதுவாய் இருள்மண்டி சினங்காமல் கிடக்கும் தொலைபேசி உண்டியலில் உன் ஒரு முத்த ஒளித்துளியை இட்டு நிரப்பிடவோ நேரம் இருப்பதும் இல்லை அவனுக்கு. கண்களிடமிருந்து பறித்தெடுத்த ஒரு பிடி கணா, காதுகளிடமிருந்து பறிக்கப்பட்ட ஒரு வெளி நிறைய இசை என்னிடம் இருக்கிறது அவன் இல்லாத வாழ்வு நெடுகிலும் சுமந்தலைய அவனோட ஒரு கண்களிடமிருந்து அவனோட ஒரு முறை அவனோட கண்ணை பார்த்த ஒரு நினைவும் அவன் கிட்டிருந்து பேசின ஒரு வார்த்தை சொற்களுமே என்னோட காலம் முழுக்க என்னோட நினைவுகளாக இருக்குது. ஆனால் இன்னும் இந்த ஒரே உலகத்திலேயே தான் இருக்கின்றன எனக்கும் அவனுக்குமான வெவ்வேறு உலகங்கள். ஆனால் எங்களோட உலகங்கள் வந்து வேற வேற தான், இன்னும் வந்து அவனை என்னை விலகி தான் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் வந்து கவிஞர் அழகாக சொல்கிறாங்க. பிச்சி அடுத்த கவிதை. திருடனின் பார்வை வீரனின் மிடுக்கு உள்நுழைந்தது பாம்பு. உடல் வாசனை கமழும் அரை கண்ணாடியில் பாம்பின் கோடுகள் ஆதி மந்திரமாய் உரைகிறது. கடல் திறக்கும் கள்ளச்சாவிகள் என 10 விரல்கள். நிலவு நனையும் உயரத்தில் தெரிக்கின்றது மாக்கடல். மரமுழுக்க கனிகள் குலுங்கும் உச்சாணி கொம்பில் மயக்கை படமெடுத்தாடுகிறாய். பாரம்பரியம் கொண்டாடும் பாணனின் இசை புலன்களை ஸ்பரிசிக்கின்றது. புற்றிலிருந்து வெளியாகின்றேன் காற்றின் அதிர்வுகளில் பளிச்சிடுகின்ற மயக்க இலைகள் விரிகின்றன ஒவ்வொன்றாய் குளிர்ந்து இருகப்பற்றி உதடுகள் தீற்றுகிற மாயத்திசையில் பனிப்பறவைகளின் குலாவுகை. கனவின் கத்திகள் பாய்ந்த கவிதையை ருசிக்கிறோம் மிச்சம் வைக்காமல். வானம் பூனை குட்டியாகி கடலை நக்குகின்றது. இது ஒரு பெண்ணோட, இதுவும் வந்து ஒரு பெண்ணுணர்வு சார்ந்த கவிதை தான். ஒரு தாபத்தில் இருக்க பெண் வந்து அவங்களோட எண்ணங்களில் வந்து வரிகளாக்கி தன்னோட உணர்வுகளில் வந்து திளைக்கும் போது எந்த அளவுக்கு வந்து அவங்களோட வார்த்தைகளில் வெளியிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கவிதைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுனே நான் சொல்லுவேன். நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன். திருடனின் பார்வை வீரனின் மிடுக்கு உள் நுழைந்தது பாம்பு. உடல் வாசனை கமலும் அரை கண்ணாடியில் பாம்பின் கோடுகள் ஆதி மந்திரமாய் உரைகிறது. கடல் திறக்கும் கள்ளச்சாவிகள் என 10 விரல்கள். நிலவு நனையும் உயரத்தில் தெரிக்கின்றது மாக்கடல். மரம் முழுக்க கனிகள் குலுங்கும் உச்சாணி கொம்பில் மயக்கி படமெடுத்தாடுகிறாய். பாரம்பரியம் கொண்டாடும் பாணனின் இசை புலன்களை ஸ்பரிசிக்கின்றது. புற்றிலிருந்து வெளியாகின்றேன் காற்றின் அதிர்வுகளில் பளிச்சிடுகின்ற மயக்க இலைகள் விரிகின் இலைகள்
விரிகின்றன ஒவ்வொன்றாய். குளிர்ந்து இருகப்பற்றி உதடுகள் தீற்றுகிற மாய திசையில் பனிப்பறவைகளின் குலாவுகை. கனவின் கத்திகள் பாய்ந்த கவிதையை ருசிக்கிறோம் மிச்சம் வைக்காமல். வானம் பூனைக்குட்டையாகி கடலை நக்குகின்றது. அடுத்த கவிதை வந்து உண்மையாலுமே எனக்கு படிக்கும்போது எனக்கே ரொம்ப வந்து ஒரு ரொம்ப வலியை தந்த கவிதைன்னு கூட நான் சொல்லுவேன். கவிதையோட தலைப்பே வந்து மேலும் சில இரத்த குறிப்புகள். ரத்தம் எல்லா ஒரு சிலருக்கு அது ரத்தம்ங்கிறது வந்துட்டு பயத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வந்து அந்த ரத்தத்தில் வந்துட்டு ஒரு சில வெவ்வேறு மாதிரி நினைவுகளை கொண்டு வரும், வெவ்வேறு மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்தும். இந்த கவிதைகளில் வந்து இந்த கவிதையில் வந்து பலதரப்பட்ட உணர்வுகளை வந்து கவிஞர் அனார் வெளிப்படுத்துகிறாங்க. மாதம் தவறாமல் இரத்தத்தை பார்த்து பழக்கப்பட்டிருந்தும் குழந்தை விரலை அறுத்து கொண்டு அலறி வருகையில் நான் இன்னும் அதிர்ச்சியுற்று பதறுகின்றேன். இப்போதுதான் முதல் தடவையாக காண்பது போன்று இரத்தம் கருணையை பரிதவிப்பினை அலாவுகின்றது, இயலாமையை வெளிப்படுத்துகின்றது. வன்கலவி புரியப்பட்ட பெண்ணின் இரத்தம் செத்த காட்டுப்பூச்சியின் அறுவறுப்பூட்டும் இரத்தமாயும் குமுறும் அவள் உயிரின் பிசுபிசுத்த நிறமாயும் குளிர்ந்து வழியக்கூடும். கொல்லப்பட்ட குழந்தையின் உடலிலிருந்து கொற்றுகின்றது இரத்தம் மிக நிசப்தமாக, மிக குழந்தைத்தனமாக. களத்தில் இரத்தம் அதிகம் சிந்தியவர்கள், அதிக இரத்தத்தை சிந்த வைத்தவர்கள் தலைவர்களால் கௌரவிக்கப்பட்டும் பதவி உயர்த்தப்பட்டும் உள்ளார்கள். சித்திரவதை முகாம்களின் இரத்த கரை படிந்திருக்கும் சுவர்களில் மன்றாடும் மனிதாத்மாவின் உணர்வுகள் தண்டனைகளின் உக்கிரத்தில் தெரித்து சிதறி இருக்கின்றன. வன்மத்தின் இரத்த வாடை, வேட்டையின் இரத்த நெடி, பெறிப்பிடித்த தெருக்களில் உறையும் அதே இரத்தம், கல்லறைகளில் கசிந்து காய்ந்திருக்கும் அதே இரத்தம் சாவின் தடயமாய் என்னை பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ரொம்ப வந்து எனக்கு படிக்கும் போதே வந்து ரொம்ப ஒரு நெருடலாகவும் வழியாகவும் ஒரே ஒரு விஷயந்தான் இரத்தம். அந்த இரத்தத்தில் வந்து பலதரப்பட்ட உணர்வுகள், பலதரப்பட்ட கொடுமைகளும் கூட, அதாவது ஒரு பெண்ணாகட்டும், ஒரு வன்புணரப்பட்ட பெண்ணாகட்டும், இல்லை அடுத்தவர்களால் சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு மனிதராகட்டும், இல்லை ஒரு கொல்லப்பட்டவர்களாகட்டும், இல்லை தண்டனைக்கிலிருந்து தண்டனை கொடுக்கும்போது வந்த இரத்தமாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வலிங்கிறது வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதே இரத்தம்ங்கிறது வந்து இன்னொரு உயிரை காப்பாற்றுங்கிறது வந்து எத்தனை பேர் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அந்த இரத்தத்தில் உயிரை காப்பாற்றுற இரத்தத்துலேயும் வந்து வலிகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கவிஞர் அனார் வந்து ரொம்ப வார்த்தைகளில் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ரொம்ப அருமையான வார்த்தைகளில் சொல்லியிருக்காங்க. மாதம் தவறாமல் இரத்தத்தை பார்த்து பழக்கப்பட்டிருந்தும் குழந்தை விரலை அறுத்து கொண்டு அலறி வருகையில் நான் இன்னும் அதிர்ச்சியுற்று பதறுகின்றேன். இப்போதுதான் முதல் தடவையாக காண்பது போன்று இரத்தம் கருணையை பரிதவிப்பினை அலாவுகின்றது, இயலாமையை வெளிப்படுத்துகின்றது. வன்கலவி புரியப்பட்ட பெண்ணின் இரத்தம் செத்த காட்டுப்பூச்சியின் அறுவறுப்பூட்டும் இரத்தமாயும் குமுறும் அவள் உயிரின் பிசுபிசுத்த நிறமாயும் குளிர்ந்து வழியக்கூடும். கொல்லப்பட்ட குழந்தையின் உடலிலிருந்து கொற்றுகின்றது இரத்தம் மிக நிசப்தமாக, மிக குழந்தைத்தனமாக. களத்தில் இரத்தம் அதிகம் சிந்தியவர்கள், அதிக இரத்தத்தை சிந்த வைத்தவர்கள் தலைவர்களால் கௌரவிக்கப்பட்டும் பதவி உயர்த்தப்பட்டும் உள்ளார்கள். சித்திரவதை முகாம்களின் இரத்த கடைந்து படிந்திருக்கும் சுவர்களில் மன்றாடும் மனிதாத்மாவின் உணர்வுகள் தண்டனைகளின் உக்கிரத்தில் தெரித்து சிதறியிருக்கின்றன. வன்மத்தின் இரத்த வாடை, வேட்டநெறியின் இரத்த நெடி, வெறிப்பிடித்த தெருக்களில் உறையும் அதே இரத்தம், கல்லறைகளில் கசிந்து காய்ந்திருக்கும் அதே இரத்தம் சாவின் தடயமாய் என்னை பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அடுத்த கவிதை வந்து அவங்களோட வாழ்க்கையே சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு கவிதை முகம், என்னோட கவிதை தான் எனக்கு முகமே, என்னோடய எழுத்துக்கள் தான் என்னோட முகம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்காங்க. எல்லா மயக்கங்களுடனும் மெல்ல அதிர்கிறது இசை, படிக்கட்டுக்களில் வழிந்தோடும் நீர் சொரியலாய், வறண்ட சுண்ணாம்பு பாதைகளின் மேற்கிளம்பும் வெண்புழுதியில் மணக்கிறது அவன் குதிரை குளம்பொலி, சாம்ராஜ்யங்களின் அசைக்க முடியா கற்றூண்களை பிடுங்கி ஒரு கையிலும் போர்களை வெற்றி கொண்ட வாள் மறு கையிலுமாய் அதோ வருகிறான் மாவீரன். இருபுறமும் பசுமரங்கள் மூடியிருக்க மூடு பணி தழிவு நிற்கும் சிரித்து ஒடுங்கிய பாதையில் என் கனவின் உள் புகுந்து தாவுகின்றன இரண்டு முயல்கள். விடிந்தும் விடியாத இக்காலை குளிரில் புகை வெடித்த பூக்களின் காதுகளுக்குள் கோல் மூட்டுகின்றது என் பெயர் தெரியா ஒரு காட்டுப்பூச்சி. அதனால் என்ன, எனக்கு தெரியும் அவன் வாளுரைக்குள் கனவை நிரப்புவது எப்படி என்று.
எனக்கு தெரியும் மகத்துவம் மிகுந்த இசை தீர்வதே இல்லை. நான் பாடல், எனக்கு கவிதை முகம். என்னோட கவிதைகளும் கனவுகளிலும் தான் வந்து நான் ஆசைப்படுறதை நான் நினச்சிக்கிறேன். நேரில் வந்து எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு கவிதை தான் முகம், என் கனவுகள் தான் என்னுடைய முகம் அப்படிங்கிறது வந்து கவிஞர் அனார் வந்து ரொம்ப நேர்த்தியான அவங்களோட வாழ்க்கையில் வந்து எந்தெந்த மாதிரி விஷயங்களை வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு வலி மிகுந்த பெண்ணினோட வாழ்க்கையில் தன்னோட வாழ்க்கை இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனை எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்க்கையை ஒரு இசையில் மூலமாக இருக்கணும், ஒரு வீரனை சந்திக்கணும், இல்லை ஒரு பசுமையான மரங்கள் மூடுப்பணி தவழ்ந்து நிற்கும் ஒரு ஒடுங்கிய பாதை இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சிறந்த கற்பனை தன்மை வந்து அந்த பெண்ணுக்குள்ளும் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆச்சரியத்தில் விட அந்த வழிகளிலும் அவங்க இந்த அளவுக்கு கற்பனைத்தன்மையில் எழுதியிருக்காங்கும் போது எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட வழியை புரிஞ்சுக்கணும், அதாவது அந்த மக்களோட வழிக்கூட ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க இருக்காங்கன்னு கூட நான் சொல்லுவேன். நான் மீண்டும் வாசிக்கிறேன். எல்லா மயக்கங்களுடனும் மெல்ல அதிர்கிறது இசை, படிக்கட்டுகளில் வழிந்தோடும் நீர் சொரியலாய், வறண்ட சுண்ணாம்பு பாதைகளின் மேற்கிளமும் வெண்புழுதியில் மணக்கிறது அவன் குதிரை குளம்புலி, சாம்ராஜ்யங்களின் அசைக்க முடியா கற்றூண்களை பிடுங்கி ஒரு கையிலும் போர்களை வெற்றி கொண்ட வாள் மறு கையிலுமாய் அதோ வருகிறான் மாவீரன். இருபுறமும் பசு மரங்கள் மூடியிருக்க மூடு பணி தழுவி நிற்கும் சிரித்து ஒடுங்கிய பாதையில் என் கனவின் உள் புகுந்து தாவுகின்றன இரு முயல்கள். விடிந்தும் விடியாத இக்காலை குளிரில் புகைவெடித்த பூக்களின் காதுகளுக்குள் கோல் மூட்டுகின்றது பெயர் தெரியா ஒரு காட்டுப்பூச்சி. அதனால் என்ன, எனக்கு தெரியும் அவன் வால் உரைக்குள் கனவை நிரப்புவது எப்படி என்று. எனக்கு தெரியும் மகத்துவம் மிகுந்த இசை தீர்வதே இல்லை. நான் பாடல், எனக்கு கவிதை முகம். உண்மையாலுமே வந்து அவங்களோட முகம் வந்து அந்த கவிதை தான். அவங்களோட கவிதைகள்லேயே வந்து அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை பேசியிருக்காங்க. ஒரு உண்மையாலுமே அந்த வழிகளை சந்தித்த ஒரு பெண்ணாய் ஒரு வாழ்க்கையில் வந்து பல கொடுமைகளையும் அனுபவித்த பொழுது அவங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கும், அவங்களோட அந்த உணர்ச்சிகளை வந்துட்டு தன்னோட கவிதைகளை வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் செறிவாகவும் ரொம்ப உண்மையால் அவங்க கவிதையை படிக்கும்போது ஒரு வசீகரத்தன்மையும் இருந்தது. அந்த ரொம்ப ஆழ்ந்து படிக்கணும். நான் வாசகர்களுக்கு வந்து ஒரு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் தான், கண்டிப்பாக வந்து கவிஞர் அனார்களோட கவிதை புத்தகத்தை வந்து வாங்கி வாசிங்க. உண்மையாலுமே நம்மளுக்குள்ளேயும் வந்து ஒரு உணர்வு வரும், ஒரு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்ணோட உணர்ந்து எழுத முடியும். இவ்வளவு நேரம் வந்து கவிஞர் அனார் கவிதைகளுடன் என்னுடன் இணைந்திருந்த வாசகர்களுக்கும் அந்நண்பர்களுக்கும் எனது மனமாத நன்றிகள். வாசகசாலையின் அன்பும் மகிழ்ச்சிகளும் இரவு வணக்கங்கள். மீண்டும் வந்து நாளைக்கு உங்களோட கவிதைகளோடு சந்திக்கிறோம். நன்றி.